இன்றைய தினத்துக்கு உண்டான நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போறோம். 12 ராசிக்கு உண்டான பலாபலன்களை பார்க்க. மேஷ ராசி என்பர்களே, சின்ன சின்ன சிக்கல்கள் இருக்கும், பல பேர் பல விதமா யோசிப்பா. மத்தவா என்ன நினைச்சா உங்களுக்கு கவலையே படாதீங்க, உங்க மனசுல சரியா படுதா அதை பண்ணிக்கோங்க. ஆனா இது வந்து பெரியவங்களுக்கு சொல்றேன், குழந்தைகள் அம்மா அப்பா சொன்னதை கேட்டுக்கணும். பிரச்சனை இருந்த விஷயத்துல நீங்க பேசி அழகா தீர்த்துக்கு, வீட்டுக்கு தெரியாத எதுவுமே பண்ணப்படாது. பண விஷயங்கள்ல கவனம் தேவை, யாரும் யதார்த்தமா நம்பாதீங்க, சேமிப்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இன்றைய தினத்துல உங்களுக்கு நட்சத்திர சாதகமா இருக்கு, சில இரும்பு வியாபாரம் எல்லாம் பண்ணுவா. இந்த வியாபாரம் பண்றவாளுக்கு இன்னைக்கு எதேனும் பர்ச்சேஸ் பண்ணா சீக்கிரம் சேல் ஆயிடும். இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 2, நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நாராயணாய வித்மகே வாசுதேவாயதிமே தன்னோ விஷ்ணு பிரஜு பரமாத் பகவான் வழிபாடு விசேஷ வழிபாடு. ரிஷபராசி அன்பர்களே, ஆதரவுகள் கூடும். சின்ன சின்ன விஷயங்கள்ல மன சங்கடம் படுத்தினவா படுத்தவா உங்களோட்டு ஒதுங்கிப்படும். போட்டி போட்டவா விளையிடுவா, ரொம்ப பிடித்தமானவா, ரொம்ப நெருங்கினவாளுக்கு ஏதேனும் உபாதைனா உங்க மன சங்கடம். தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 9, நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயாய வித்மகே வாயு புத்திராயதிமே தன்னோ ஹனுமன் பிரஜோதயா. மிதுன ராசி அன்பர்களே, நல்லது கெட்டது சக்சஸும் பார்த்துட்டோம் தோல்வியும் பார்த்துட்டோம், இது என்ன பெரிய விஷயமா? அப்போதைக்கு கஷ்டமா இருக்கும், அதுக்கப்புறம் திருப்பியும் ஜெயிச்சுடுவேன். என்னைக்குமே சோதனைகள் கண்டிப்பாக இருக்கும், ஆனா இறைவன் நீங்க உண்மையா உழைச்சு உண்மையை பேசி சத்தியத்தை நிலநாட்டினேல் அப்படின்னு சொன்னா சத்தியமா அவர் உதவி செய்வார், கவலையே பட வேண்டாம். இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 1, ஏன்னா பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேத்தவே நம நவகிரக வழிபாடு. கடகராசி அன்பர்களே, வரவுகள் ஒரு பக்கம் இருக்கும், செலவுகள் ஒரு பக்கம் இருக்கும். கல்யாணம், நிச்சயதார்த்தம், சீமந்தம் போன்ற சுப காரியங்களுக்கு செலவு பண்றது நல்லது. பிபிஓல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, மேட்ரிமோனி வச்சுட்டு இருக்கிறவங்க, கேட்டரிங் சம்பந்தமான சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, திருமண மண்டபம் வச்சுட்டு இருக்கிறவங்க, பெரிய மால் வச்சுட்டு இருக்கிறவங்க, காம்ப்ளெக்ஸ் வாடகைக்கு இருக்கவங்க, ரியல் எஸ்டேட் சம்பந்தமா பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் உண்டு. தொழில் நடக்கலையேன்னு வருத்தப்படுறவா ஒரு இடத்துல இருந்தா நடக்காது, 10 பேர்ட்டு அதை பத்தி சொல்லணும் பேசணும். முதலீடு எதிர்பார்த்தவாளுக்கு அனுகூல்யம் உண்டு. கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட எண் 1, நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தென்னாடுடைய சிவமே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. சிம்ம ராசி அன்பர்களே, ஆதாயத்தோட ஒரு காரியத்தை பண்ணுவேன், முந்தியெல்லாம் ஃப்ரீயா பண்ணி ஒன்றும் பிரயோஜனம். நீங்க பல ஜோதிட சாஸ்திரங்களை பார்க்கறது, பரிகார முறைகளை பண்றது, பிரசித்தி பெற்ற கோயிலுக்கு போயிட்டு வரத்துக்குள்ளான வாய்ப்புகள்லாம் இருக்கு, வேண்டுதல்கள்லாம் நிறைவேற்றுவேல். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9, நிறம் நீலம் வழிபாட்டுக்குண்டானது. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணாரே ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. கன்னிராசி அன்பர்களே, சுகமான நாள், நிறைய நல்ல மனிதர்களை சந்திப்பேன். ஒரு விஷயத்தை மனசுல வச்சுட்டேன், யாராலையும் திருமண காரியம் கைகூடும், வியாபார விஷயங்கள் வெற்றி பெறும், தெய்வீக வழிபாடு துணை நிற்கும், அரசியல் இருக்கிறவாளுக்கு முன்னேற்றம் உண்டு. ஃபேக்டரி வச்சுருக்குவா, நகை கடை வச்சுருக்குவா, டைமண்ட் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, ஒரு கம்பெனியில பெரிய கம்பெனியில பெரிய பெரிய பொறுப்புகள்ல இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் உண்டு. இன்றைய தினத்துல சில குழப்பமான விஷயங்கள் வேலை இடத்துல நடக்கும் போது ஜோதிடத்தை நாருவே. இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 7, நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நம. துளாராசி அன்பர்களே, விருத்தி உண்டு, குழந்தை வரம், எதிர்பார்த்த வாழ்க்கை குழந்தை வரம், நிறைய தொழில் அபிவிருத்தி ஆகணும்னு நினைச்சுட்டு இருக்க வாழ்க்கை அபிவிருத்தி, சினிமா சம்பந்தமான துறைகள்ல இருக்கிறவா புதிய வாய்ப்பு தேடுற வாழ்க்கை அனுகூல்யம் உண்டு, வெற்றி உண்டு. நிறைய பிரச்சனைகள் இருக்கிறவா கொஞ்சம் கொஞ்சமா பிரச்சனை தீரும், கடனுக்காக கடன் வாங்கறது தவிர்த்துக்கணும். இன்றைய தினத்துல அதிருஷ்டமான எண் 1, நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சுதர்ஷனாய வித்மகே மகாஜ்வாலாய தேமே தன்னோ சக்கரப்பிரஜோ சுதர்ஷனர் பகவான் வழிபாடு வெற்றி வழிபாடு. இன்றைய விருச்சிகராசி அன்பர்களே, கவனத்தோட செயல்படுவீர்கள்,
ஒன்று பண்ணலாமா வேண்டாமா, முந்தியெல்லாம் யதார்த்த குணம் அப்படி இல்லை, ரொம்ப நாலேஜாக ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவேன். யாராவது பேசினாலே அவ பேசக்கூடிய பாவனைகள் செயல் இதை வைத்து கண்டுபிடித்து விடுவீங்க. ஹோட்டலில் அட்மின் ஒர்க்கில் இருக்கிறவா, ரிசப்ஷனிஸ்டாக இருக்கிறவா, ஒரு ப்ராடக்ட் தயாரிக்கணும்னு நினச்சிட்டு இருக்குவாங்க, வெளிநாடு சம்பந்தமான பொருட்களை வாங்கி விற்பனை பண்ணணும்னு நினச்சிட்டு அனுகூல்யம். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9, நிறம் நீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பூதநாதாய வித்மகே பவபுத்ராதினை தன்னோ சாஸ்திரே ஐயப்ப சுவாமி விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. தனுராசி என்பர்களே, ஆக்கப்பூர்வமா சில காரியத்தை பண்ணுவேன், நம்ம கத்துக்கிட்டத பசங்களுக்கு சொல்லி கொடுக்கணும், தப்பு கிடையாது. அது அழகா நல்லதா பேசி அவ அதை எப்படி மற்றவாளுக்கு சொல்லணுமோ சொல்லிடுவான். அதனால ரொம்ப கவனமா யாருக்கு இதை சொல்லி கொடுக்கணும் சொல்லி கொடுக்கறதாவது யோசிக்கும். பூராட நட்சத்திரத்துல இருக்கிறவாளுக்கு பிரயாணத்தை தவிர்த்தணும், கையெழுத்து விஷயங்கள்ல கவனமா இருக்கணும், பேசும்போது கவனமா இருக்கணும், இல்லாத நபரை பத்தி பேசப்படாது, புதிய இடம் வீடு பொருள் வாகனம் வாங்கும் பொழுது அதுல என்ன பிளஸ் மைனஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும், கடன் வாங்கப்படாது. இன்றைய தினத்துல மூலம் உத்திராட நட்சத்திரத்திற்கு ஆளுக்கு அனுகூல்யம் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2, நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் வக்ரதுண்ட மகாகாய் சூரிய கோடி சபர்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாத்யேஷு சர்வதா விநாயகா விக்னேஸ்வரா. விநாயக பெருமானை வழிபடுவது விசேஷம். மகர ராசி அன்பர்களே, அலைச்சல்கள் இருக்கு, இங்கேயும் அங்கேயுமா இங்கேயும் அங்கேயுமா ஒரு காரியம் என்னன்னே தெரியல சார், இன்னைக்கு என்னமோ நடந்துகிட்டே இருக்க. சில பேர் ஃபோன் பேசும்போது நடப்பா பார்த்துருப்போம், சில பேர் பார்த்துட்டே அப்படின்னா யோசனையின் போது நடப்பா, சில பேர் எதுக்கு நடக்கிறான்னு தெரியாமே நடப்பா, சில பேர் பார்த்துட்டேன்னா அதான் நோட்டை கிட்ட கொடுத்தலாம் கிரிக்கின்றே இருப்பான். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கு, அவ கையில் நோட்டை கொடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் கோலத்தை போட்டு விடுவான், நிறைய பேர் சிரிச்சுப்பான் இந்த விஷயத்த கேட்டீங்கன்னா. அவளுக்குமே அந்த பழக்கங்கள் நிறைய இருக்கும், சில பேர் ரவுண்டு போட்டு நீ என்ன பண்றானே தெரியாத நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பா. இன்னைக்கு மேலே அந்த மாதிரி நகைச்சுவையா சில விஷயங்கள்லாம் இன்னைக்கு தினத்துல பண்ணுவேன். சொந்த பந்தத்துல யாருக்காக முடியலன்னா அப்பப்போ வருத்தப்படுவேன். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8, நிறம் கருநீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு விசேஷ வழிபாடு. கும்பராசி அன்பர்களே, நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, அன்பு பாசம் நிறைந்த வாழ சந்திப்பில் நல்ல விஷயங்களை நோக்கி உங்களுடைய பேச்சுக்கள் இருக்கும், சொந்த பந்தங்கள் உதவி செய்வா, வேலை எதிர்பார்த்த வாழ்க்கை வேலை கிடைக்கும், புதிய வேலை வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நிறைய விஷயங்களில் மறைமுகமாக சில எதிரிகள் இருப்பா, கவனம் தேவைன்ற தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட எண் 1, நிறம் காவி வழிபாட்டுக்குண்டானது இப்போ சிவ வழிபாடு வெற்றி வழிபாடு. மீனராசி என்பர்களே, நல்ல சிந்தனைகள் மனசில் ஒரு திருப்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும், பணவரவுகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும், சில பிரச்சனைகள் பெருசாக மனசளவுகள் எடுத்துக்க வேண்டாம், புஸ்தகம் படிக்கிற வழக்கங்கள் இருந்தால் இன்னும் மனதில் ஒரு திருப்தி கிடைக்கும், புதிய விஷயத்தை நீங்கள் சொல்லும்பொழுது அது பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும், நினைச்ச காரியங்கள் வெற்றி உண்டு, விடா உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6, நிறவென்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேர வழிபாடு வெற்றி வழிபாடு.